உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் புது அறிவை வளர்த்துவதற்காக ஒரு ப்ரோக்ராம் காணப்படுவதற்கு திட்டம் கேட்டிருக்கிறேன். காம்படிஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு ஆக்டிவிட்டீஸில் காரணம் நீங்கள் கேர்ள்ஸு பாய்ஸோட சேர்ந்து போவதற்கும் வருவதற்கும் நிறைய பேர் தயவீங்க, கூச்சு போடுறீங்க, அவர்களோடு சில விஷயங்களை ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்காக இருந்தாலும் சரி, டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, சில விஷயங்களில் நீங்கள் கூச்சப்படுவதை அதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கென்று சில ப்ரோக்ராம்ஸை நாங்கள் இண்டிவிஜுவலாக செய்யும் பொழுது அதை நீங்கள் முழுமையாக திறமையை வெளிக்காட்ட முடியும் என்று நாங்கள் நினைக்கிறதுனால தான் அதை ஆனுவல் டேயில் அது காமனாக நாங்கள் நடத்துவோம். எல்லாரும் இங்கே உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துவதற்காக, உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுவதற்காக, உங்களுடைய கல்வியை பற்றி, உங்களுடைய உடல்நலத்தை பற்றி, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு, ஷேர் பண்ணுவதற்கு இங்கே மெயில் ஸ்டாஃப் இருப்பாங்க, லேட் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அவங்களோடு நீங்கள் கலந்து பேசுங்க, கலந்து பேசி அவர்களோடு உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை சொன்னீங்கன்னா அதை தீர்வு என்னென்ன என்பதை நம்ம தீர்வு கண்டுக்கலாம். ஸோ இந்த செல்லுடைய நோக்கமே உங்களை போன்ற மாணவிகளை, குறிப்பாக மாணவிகளை நல்வழிப்படுத்தி நம்மளுடைய கல்லூரிக்கு ஒரு மிகச்சிறந்த நற்பெயரை ஏற்படுத்தும் வகையில் உங்களுடைய கல்வி, உங்களுடைய உடல்நலம், உங்களுடைய பல்வேறு தனித்திறமைகளெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த செல்ல ஆரம்பிச்சுக்கிறோம். அதனால் இந்த செல்லில் முக்கியமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. பிரசிடெண்ட்னாக்கா அது சேர்மன் ஒருத்தர், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சேர்மனை செலக்ட் பண்ணணும். அதற்கு கீழே செக்ரட்டரி என்று ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவோம். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிரசிடெண்டாக இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 மெம்பர்ஸும் அதை பண்ணுவாங்க. இதனுடைய செல்லுடைய நோக்கி என்னாக்கா 15 டேஸ் கொண்டு ஷெட்யூல் போட்டு கொடுத்துறேன். 15 டேஸ் கொண்டு லாஸ்ட் அவர் அல்லது ஃபோர்த் அவர் இது மாதிரி உட்கார்ந்து உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ஃபீலிங்ஸ் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள், பல்வேறு விஷயங்களை நீங்கள் கலந்து பேசலாம். அதுக்காக உட்காந்து சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணலாம், பல்வேறு விஷயங்களை பேசலாம். உங்களுக்கு என்னென்ன வேணும், தேவை உங்களுடைய தேவை என்னங்கிறதை டீச்சர்ஸ்கிட்ட சொல்லலாம். ஸோ பிற கல்லூரிகளை போன்ற நமது கல்லூரியிலையும் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நடப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டுகிறோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் சிறந்த முறையில் உருவாக்கிக்கணும் என்று கேட்டு இந்த பெருமைகள் என்ன அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயல்படணும், அது நியாயமாக இருக்கும். ஏன்னா நோக்கம் என்ன சொல்லிட்டா, உங்களோட செல் உருவாக்குற நோக்கம் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்ப்பது, உங்களுக்குரிய சிந்தனைகளை வளர்ப்பது, உங்களுடைய எல்லாமே. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பிஎம்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று மாணவிகளுடைய நலனை மேம்படுத்தும் வகையில் விமன் எம்பவர்மெண்ட் செல் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பின் மூலமாக மாணவிகளுடைய கல்வி, சுகாதாரம், அவர்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பின் மூலமாக மாணவிகள் தங்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிஎம்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். எங்கள் காலேஜில் இன்றைக்கி உமன் எம்பவர்மெண்ட் செல் அப்படின்ற ப்ரோக்ராம் நடக்குது. அது என்னன்னா, இப்போ மென் அண்ட் உமன் ஈக்குவல் அப்படின்னு பேசுகிறாங்க. அது